துஞ்சயாயருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தே சாய சர்வாய மகாதேவாய தய நம அரநம பார்வதிபதையரமகாதே அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷயர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா துர்கா தீபம் இந்த துர்கைக்கு தீபம் ஏற்றுறது துர்கா தீபம்ங்கிறது என்ன விசேஷங்கள் கொண்டது துர்காம்பள் அதாவது கெட்டதை பொசுக்கக்கூடியவள் நல்லதை அருளக்கூடியவள் எல்லா தேவிகளும் பார்த்துட்டாள் அப்படின்னு சொன்னால் அமர்ந்த கோலத்தில் நீங்கள் காட்சியளிக்கக்கூடிய கோலங்கள் தான் நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பாள் ஆனால் துர்காம்பாள் மட்டும்தான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பாள் நான் கோயிலில் பூஜை பண்ணியிருக்கேன் துர்காம்பாளுடைய அந்த 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 சுவாமியோடைய விக்கிரகம் எப்படி இருக்குன்னா வலது கால் எடுத்து முன்னாடி வச்ச மாதிரி இருந்துருக்கும் வலது பக்கம் லேசாக முன்னாடி திருமணமாக இருக்கும் கேட்கும் வரத்தை தள்ளி தரக்கூடியவள் சற்றென்று வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவள் அம்பிகை துர்கை அம்பாள் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆறாறு கைகள் கொண்டவள் அஷ்ட கைகள் அஷ்ட எட்டு எட்டு கைகள் கொண்டவள் கிட்டத்தட்ட பதினாறு பதினாறு கைகளை கொண்டவள் அம்பாள் துர்கை வந்து பார்த்துட்டேன்னா தசமகா வித்தியாக பல ரூபங்களிலிருந்து அம்பாள்கிட்டருந்து காட்சி அடிக்கிறார் அதான் நூற்றி எட்டு அஷ்டோத்தர ரூபமாக ஆயிரத்தெட்டு சகசிர ரூபமாக லக்ஷ ரூபமாக கோடி அர்ச்சன ரூபமாக தேவி வந்து காட்சி அடிக்கிறார் அப்போ அந்த துர்கா அம்பாளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு துர்கா அம்பாலை வேண்டும் பொழுது அவ்வளோ பலன்கள் பவர்ஃபுல் உண்டு அப்போது வீட்டில் வந்து இந்த துர்கா தீபம்னு சொல்லுவாள் எனக்கு வந்து ஒரு சில காரியங்கள் தடங்கள் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து அதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்கிறவளுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த துர்கை வழிபாடு துர்கை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் துர்கா தீபம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தில் ஃபுல்லாக குங்குமத்தை நிரப்பி வச்சுக்கோங்க சின்ன தட்டாக எடுத்துகிட்டு அது குங்குமத்தை முழுசாக நிரப்பி வச்சுட்டு ரெண்டு தீபம் அந்த ரெண்டு தீபத்தை டெய்லி ஏற்றி வைக்கணும் துர்கைக்கு அப்படி ரெண்டு தீபத்தை டெய்லி ஏற்ற அந்த குங்குமத்தை என்ன சார் பண்ணுறது டெய்லி அந்த 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 குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பதினாலு நாளைக்கு ஒரு முறை குங்குமத்தை மாற்றினா போடும் அந்த பழைய குங்குமத்தை என்ன சார் பண்ணுறது பழைய குங்குமத்தை ஒரு தண்ணியில் கரைச்சி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல்பூரம் ஏற்றி ஆறாயி எடுத்து அதை அப்படியே கீழே ஊற்றி விடலாம் இப்படி பதினாலு நாளைக்கு ஒரு முறை இந்த குங்குமத்தை அப்படி பண்ணிக்கலாம் மற்றபடி டெய்லி அந்த துர்கா தீபத்தை ஏற்றி வழிபடுவது எதில் சார் தீபம் ஏத்துறது நல்ல நெயில் ஏற்றலாம் அதே மாதிரி நெய்ல ஏற்றலாம் எங்கே சார் வீட்டில் சுவாமிகிட்ட ஏற்றலாம் இப்படி டெய்லி துர்கா தீபங்கள் ஏற்றுறது நம்ம இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும் துர்சக்தி விலகும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டிலேருந்து இருந்து போகும் துர்காம்பாலை வேண்ட வேண்ட அள்ளி அள்ளி தரக்கூடிய செல்வத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய சக்தியும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஞானத்தையும் தரக்கூடிய அந்த தேவி நமக்கு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பாங்கிறது ஆக துர்கா தீபம் அப்படிங்கிறது விசேஷகரமான தீபம் ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தை நிரப்பி அந்த குங்குமத்துக்கு மேலே இந்த துர்காம்பாளுக்கு தீபம் ஏற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை பிரசித்தி பெற்ற கேரளாவில் ஒரு கோயிலில் நடக்கிறது அந்த கோயிலில் இது பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப விசேஷகரமாக ஏன் மஞ்சளில் வச்சு அந்த மஞ்சள்லேயும் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுவாள் இப்படி இந்த வழிபாடு பண்ணும்பொழுது உன்னதமான பலன்களை நமக்கு அருளக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் ஏன்னா குங்குமம்னாலே அம்பாள் இல்லையா குங்குமம்னாலே ஹரித்ரா குங்குமம்னு சொல்லுவாள் மஞ்சள்னால் ஆன குங்குமம் அது யாருக்குரியது அப்படின்னு பார்த்துட்டேன்னா தேவிக்குரியது அந்த குங்குமம் தான் இப்போ நான் நெற்றியில் வச்சுன்னு இருக்கேன்னா அந்த அம்பாளுடைய குங்குமம் அப்போ அந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சு கொள்ளும் பொழுது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு நம்மளை காக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட அந்த தேவியை குங்கும தீபமாக டெய்லி துர்கா தீபமாக துர்காம்பாளுக்கு வேண்டி வணங்கி ஏற்றுவது நல்ல பலன்கள் காத்தியாயநாய்மகை தீமி தன்னோர் துர்கி பிரஜோதய பகவதி அம்பாள் அதே சமயத்தில் துர்காம்பாள் சிவதுர்கையாக விஷ்ணு துர்கையாக வனதுர்கையாக ஆலயங்களில் அருளக்கூடிய அந்த தேவிக்கு டெய்லி துர்கா தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு எண்ணற்ற கந்திருஷ்டி இருந்தால் போயிடும் எண்ணற்ற தடைகள் இருந்த விஷயத்தில் தகர்த்துண்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவீங்க உழைப்பிற்கு பக்தியும் சேர்ந்து வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகனுக்கு வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு ரகரோகிறவங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமர மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்